மனிதமின் சமத்துவம். சிந்திக்க தெரிந்த ஒரே ஒரு அறிவினால் மட்டும் விலங்கிலிருந்து ஒருபடி மேலே வாழும் மனிதனே, என்றாவது இந்த மனித பிறவியின் மகத்துவத்தை உணர்ந்துள்ளாயா? இல்லை, இல்லவே இல்லை. உனக்கு தெரிந்ததெல்லாம் பணம், ஆடம்பரம், பேராசை, சுயநலம், அது மட்டும்தான். சிந்திக்க தெரியாவிட்டாலும் தன் இனத்தின் பெருமையை உணர்ந்தது விலங்கினம். சிந்திக்க தெரியாவிட்டாலும் தன் இனத்தின் பெருமையை உணர்ந்தது விலங்கினம். ஆனால் இறைவனின் உன்னத படைப்பில் பிறந்து மனித நேயமற்று மனிதன் என்ற பெயரில் வாழும் நீ அந்த விலங்கிலும் கீழானவன். ஏன் என்கிறாயா? கீழ். எந்த உயிரினமும் தன் இனத்தை தானே அளிப்பதில்லை. எந்த உயிரினமும் தன் இனத்தை தானே அளிப்பதில்லை. ஆனால் உயிரினத்தின் உயர்வில் உயர்த்திருக்கும் நீ பணத்திற்காக, பகட்டிக்காக உன் இனத்தை நீயே அளிப்பாய். எந்த உயிரினமும் ஏற்றத்தாழ்வு பார்த்து, கௌரவம் பார்த்து தன் இனத்தை ஒதுக்காது. ஆனால் நீ பணத்தை வைத்து எடை போட்டு பிரித்து பார்ப்பாய். எந்த ஐந்தறிவும் தன் கன்றுகளை அனாதையாக தெருவில் பிச்சை எடுக்க வைக்காது. ஆனால் நீ காமத்துக்காக பெற்று உன் சிசுவை வீதியில் விட்டறிவாய். எந்த விலங்கும் தன் இனத்தை தவிர வேறு இனத்தின் ஜோடியை நாடாது. ஆனால் நீ தன் சொந்த உதிரத்தையே தீயலிட்டு கறுக்கும் அரக்கன். இப்போது சொல், இதில் யாரை விட யார் உயர்ந்தவர்கள்? விலங்கிலிருந்து வளர்ச்சி அடைந்தாலும் குணத்தில் இன்னும் சில காம மிருகங்கள் மனித பொருளில் வாழ்கின்றன. கற்காலம் போய் கணனியுகம் மாறினாலும் சில மனித மனங்களில் கல்லிலும் கடினமாய்த்தான் உள்ளது. பாலைவனத்தில் நீரை தேடினாலும் இன்று வாழும் மனித இனத்தின் மனதில் ஈரம் கசியாது. உலகையே வென்று அணுவை பிளக்கும் மனிதனே, நீ இன்னும் மரணத்தை வெல்லவில்லை அப்பா. விஞ்ஞானம் வளர்ந்தது மனித அறிவை வளர்ப்பதற்கு மட்டுமே, மனித உணர்வுகளை சிதைப்பதற்கு அல்ல. கருவறைக்கும் கல்லறைக்கும் இடையில் பயணிக்கும் வாழ்க்கையை அன்பு என்னும் பூக்களை வீக்கி, அன்பு என்னும் பூக்களை வீசி வசந்தமான பயணமாக மாற்று. ஏனென்றால் நீ போகும் பாதையில் மீண்டும் திரும்பி வர முடியாது. எல்லா காயங்களுக்கும் மருந்துண்டு. ஆனால் மனக்காயங்களுக்கு மருந்து அம்மனிதனின் அன்பான நேசம் மட்டுமே. பணத்தை மட்டும் நேசிக்கும் மனிதனே, இந்த புவியில் மட்டும்தான் இந்த பணம் என்னும் காகிதம் உயர்ந்தது. வேறு எந்த லோகத்திலும் இது மதிப்பற்றதப்பா. உன் உயிரின் மதிப்பு பணம் அல்ல. அங்கு உன்னை மதிப்பிடுவது உன் புண்ணிய கணக்கை மட்டுமே. நாகரீகம் என்ற பெயரில் நீ ஆடுகின்ற தாண்டவத்தை நிறுத்த, முகம் என்ற பெயரில் நீ கலாச்சாரத்தை சீரழித்தது போதும். உன் இதயம் இயந்திரமாகிவிட்டது. உன் மனம் பாதையாகிவிட்டது. உன் மூளை பணத்திற்கு அடிமையாகிவிட்டது. இன்று நீ எதை விதைக்கின்றாயோ அதைத்தான் நாளை உன் சந்ததியாருக்கும். அன்பை விதைத்து மனித நேயத்தை வெளிச்சமாக்கு. நாளை உன் வம்சமும் அந்த நிழலின் கீழ்தான் தலைக்கும் என்பதை மறவாதே. காலம் ஒரு கண்ணாடி. நீ இன்று காட்டியதைத்தான் நாளை உன்னிடம் அது திருப்பி காட்டும். விதையில் தொடங்கி விதையில் முடியும் மரம் கூட தன் உச்சியிலிருந்து வேறு வரையிலும் மனித பிறவியான உனக்குத்தான் அர்ப்பணிக்கின்றது. ஆனால் மனித உணர்வுகளை அடமானமாக வைத்துவிட்டு தலை நிமிர்ந்து திரியும் நீ மரக்கட்டையை விட மோசமானவன். பல மைல்களுக்கு தொலைவில் இருக்கும் சந்திரனில் கால் வைத்து இடம் பிடித்த மனிதனே, உன்னால் அடுத்த வீட்டில் இருக்கும் மனிதனின் மனதில் இடம் பிடிக்க முடியாமல் வாழும் இந்த வாழ்க்கை தான் உனக்கு சொர்க்கமா?
புரியவே இல்லை. பொன்னையும் பொருளையும் தேடி தேடி மனித தன்மையே தொலைத்து விட்டாய். ஆனால் தொலைந்தது எது என்று கூட தெரியாமல் விதம் உருவமாய் நடமாடுகிறாய். கணினிக்கு கொடுக்கும் முதலிடத்தை உன்னை கண்ணுக்குள் வைத்திருக்கும் பெற்றோருக்கு கொடு. இணையத்திற்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை இதயமுள்ள மனிதனுக்கு கொடு. முகநூலிற்கு செலவிடும் நேரத்தை உன் முகம் பார்க்க எங்கும் உறவுக்கு செலவிடு. கைபேசிக்கு கொடுக்கும் கையை கொஞ்சம் உன் கைப்பிடிக்க எங்கும் ஏழை எளியவருக்கு கொடு. ஏனென்றால் நீ மனிதன். உன் மனிதத்தின் மகத்துவத்தை உணர்ந்து வாழ். கடலில் நீர் வற்றும் வரை மீன்கள் சாகாது. நீ மனிதனாய் மாறும் வரை இந்த பூமி செழிக்காது. மாசற்ற மனதுடைய குழந்தையாய் பிறந்தோம். அன்புக்கு இலக்கணமாய் வாழ்வோம். மனிதத்தின் மகத்துவம் தெரிந்து மனிதனாய் இந்த உலகை ஜெயிப்போம். மானிடா, வெற்றி உனதே.